அறிவோம் ஸ்ரீவம் உழை அனைத்து சுவாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நம்முடைய பிள்ளைகள் அதாவது ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்வார்கள்லவா இந்த ஆயிரங்காலத்து பயிர் கருகாமல் நல்ல செழித்து வளர வேண்டும் வம்சம் தலைய வேண்டும் அதுக்கான என்ன வழி என்றால் நம்முடைய பிள்ளைகளை என்னதான் ஒழுக்கமாக வளைத்தாலும் என்னதான் ஒழுக்கமாக நம்முடைய காரியங்களுக்காக அவங்களுடைய காரியங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக நல்ல படிப்பு நல்ல செல்வம் நல்ல செலவுகள் நிறைய லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம் அதெல்லாம் செய்தும் கூட நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க தீய பழக்க வழக்கங்களுக்கு போயிடுறாங்க தவறாத வழி வாழ்க்கையில் தவறி விழுந்து விடுகிறார்கள் தீய பழக்கத்துக்கு ஆள் கொள்ளுகிறார்கள் சிவாய சரி இது என்ன செய்ய வேண்டும் அதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் அவர்கள் எப்படி இவன் பெங்களூருந்து ஒரு சாமி சொன்னாங்க ஒரு அம்மா செஞ்சாங்க என் பிள்ளை சுவாமி ரொம்ப நான் சொல்ல முடியல அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டாங்க அந்த பிள்ளையை நான் எப்படி காப்பாற்றுறது இங்கேயே வந்திருக்காங்க இங்கே நம்ம பக்கத்து தோப்புக்காரங்க தான் சொந்தக்காரர் பெங்களூரில் இருக்காங்க இந்த பிள்ளை பார்த்திங்கன்னா எல்லா தவறும் ஒரு ஆண் என்ன பண்ணுதோ ஆண் யாரும் செய்யக்கூடாது அரக்க உணவுகள் அரக்க உணவுன கறி மட்டன் மது மாமிசம் புகைவண்டி இதெல்லாம் நிறைய வழி இது பண்ணுறது அப்போ இந்த இதை வந்து எப்படி அந்த பிள்ளைகளை நம்ம பெற்ற பிள்ளைகளை வந்து தப்பிக்க வைக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது கோயிலுக்கு போகிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்புறம் வசியம் மருந்துன்னு சொல்லி பல இதுக்கு போகிறோம் அப்புறம் பல முறையில் நம்ம கையாளுகிறோம் சரி அந்த பிள்ளையில் எப்படி என்ன தான் பண்ண வேண்டும் அவ நம்ம பழக்க வழக்கங்களை நிறைய சொல்லி கொடுத்தாலும் அடிப்படை என்னது பக்தி வேணும் இறை 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 அணுக்கில் சரி கடவுளை கும்பிட்றான் அவனு தண்ணி அடிக்கிறான் மது அடிக்கிற என்ன பண்ணுறான் அப்படின்னு அதுவும் அப்படி நினைக்கிறான் ஆனால் தூய்மையான பழக்க வழக்கங்கள் ஐம்சை உணவுகள் இம்சை உணவை விட்டுட்டு அஹிம்சையான உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் சொல் செயல் மனம் உடல் பொருள் ஆகிய அனைத்தையுமே இந்த ஆன்மீகம் பக்தி மார்க்கம் என்ற சொல்லக்கூடிய சிந்தனை இறை மார்க்க வந்து விட்டோம்னா அந்த துடிப்பு இந்த ஏக்கம் அந்த இதுக்கெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இப்போ இவங்களை எப்படி கொண்டு வரப்படுது சாஃப்ட்வேர் துறையில் நிறையா பிள்ளை இருக்காங்க நம்ம நிறைய வர்றாங்க சமயம் அப்படி பண்ணுறோம் கடவுளே இப்படி செய்கிறோம் பகவானே அப்படி பண்ணிடுது இப்படி பண்ண மீத்த மீடில என்ன செய்யலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் செஞ்சுருக்கிறேன் நிறையா கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் சொல்லலை இப்போது அப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ என்ன செய்யணும் அவங்கள பல வழியில் முறையுமா நம்ம செய்யலாம் ஒன்று அஞ்சனம் வசிய முறைகளை வச்சு மைய அஞ்சனங்களை வச்சு அது வந்து அவங்கள வந்து இழுத்து உணவில் கொடுத்து சரிப்படுத்தலாம் இன்னொரு முறை என்ன செய்யலாம் வீட்டில் கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வெட்டி வேர் கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் தொட்டா சினிங்கி தொட்டாச்சினிங்கி கரும் துளசி சரிங்களா அரசன் கொழுந்து அப்புறம் அந்த வடக்கு போகிற எருக்கில் வேர் எருக்கில் வேர் கொஞ்சமாக போடுங்க போட்டு நல்லா தட்டுங்க நல்லா 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 உருட்டிக்குங்க மண் அந்த மாதிரி நல்லா உருண்டைய மை மாதிரி அரைச்சிக்குங்க அரைச்சிட்டு என்ன செய்கிறீங்கன்னா சாப்பிட போகும்போது புளி இல்லாமல் நல்லா கேட்டுங்க புளி இல்லாமல் என்ன செய்யணும் அதில் சாப்பாட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை மது புவை தவறாத பழக்க வழக்கங்கள் லவ் பண்ணுறது நம்ம அப்படி போடுறது இப்படி போடுறது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிச்சு வருவாங்க ஒன்று ரெண்டாவது என்ன செய்கிறீங்கன்னா இந்த சொன்ன மேல் சொன்னக்கூடிய அந்த பொருள்கள்லாம் சேர்த்து நல்ல கரிச்சி அதாவது நல்ல ஒரு சட்டி எல்லா பக்கத்துலேயும் இப்போ மண்பான சட்டி விற்பாங்களா அந்த சட்டியில் அதை போட்டு லைட்டாக வறுக்கிறீங்க லைட்டாக வறுப்பாக இருக்கணும் சரியா அரை வறுப்பாக நல்ல வறுத்து கருப்பாகணும் அவள் வீட்டுக்கு அந்த நல்லா 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 பேச நல்லா லைட்டாக வாசனை வர்ற மாதிரி இருக்கும் டக்கு நிப்பாட்டிடணும் நெருப்பாக கூடாது அப்போ என்ன செய்யணும் அதை எடுத்து நல்லா கரு கறி இருக்கும் அதை எடுத்து அரைக்கணும் அரைக்க போகும்போது வடக்கு முகமாக இல்லை அறவையெல்லாம் இல்லை அப்படின்னா சில பேர் கல் உலக்க மாதிரி வச்சுருக்கீங்களா அது நல்லா இடித்துக்கோங்க தழிச்சுக்கோங்க நல்லா மை மாதிரி ஆகிடும் சரிங்களா மை மாதிரி ஆன பிற்பாடு சுத்தமான பசு நெய் நல்லா கேட்டுங்க பசு நெய் இல்லாட்டி ஆவின் பசு நெய் நல்ல நெய்யாக விட்டு கலப்படம் இருக்கக்கூடாது கலப்படம் தான் வேலை செய்யாது அப்படி என்ன அப்படியோ இப்படியோ திட்டக்கூடாது டுப்பாக்கூடும் திட்டக்கூடாது என்னைய சரியா அப்போ இந்த புசுத்தமான பசு நெய்யை விட்டுடுறீங்க விட்டு நல்லா அரைச்சி அறிவோம் ஸ்ரீம் ஐயம் கிளியம் ஸ்ரீம் சவ்வம் நமோ பகவதே உச்சிஷ்ட கணபதி மோகனை காளியே மோகனை லட்சுமியே இன்னார் இன்னார் ம் என் மக இப்படி என் அப்பா பேர் அம்மா பேர் சொல்லி என் மகள் என் வசமாக என் வசமாக பசி வசி நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு எவ்வளோ வேணுமான்னு சொல்லிகிட்டே இருங்கோ சொல்ல சொல்லச்சுவே வழி இல்லை நம்ம நம்மளை விட்டு போகும் நிறைய சம்பாதிப்பாங்க அந்த குழந்தை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சாப்பிட்டு ஒரு துறை நிறைய சம்பாதிப்பாங்க மட்டும் இல்லையா அந்த அவங்க துறைன்னு சொல்லக்கூடாது அது பாவம் எல்லா துறையிலையுமே இருக்கிறவங்கள சொல்கிறேன் அப்போ என்ன செய் பெங்களூரு இந்த தகவல் வந்தனால சொல்கிறேன் அவன் செஞ்சு கொடுத்துருக்கேன் நல்லா இருக்குது அதை செய்ங்க இது மாதிரி அரைச்சி அந்த மைய அஞ்சனத்தை என்ன செய்வீங்க அந்த லைட்டை அரைச்சி அவன் உரி ஏற்றிட்டு அந்த வெள்ளை நல்ல ஒரு நல்ல தட்டு எடுத்துக்கோங்க பூஜை ரூமில் தட்டு வச்சுக்கோங்க அதில் சுத்தமான பச்சை அரிசி அரிசி மேலே கொட்டிடுங்கோ பரப்பிடுங்கோ எந்த போட்டா அந்த பொன் பிள்ளை இருக்குல்ல பொண்ணோ பையனோ அந்த போட்டா வச்சு ஆண் இந்த வழுதுக்கு ரத்தம் ரெண்டு லட்டுக்கில் ரத்தம்னால் வேண்டாம் அவசாரமாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த மையை எடுத்து இப்படியே தேய்ங்கோ அந்த அஞ்சனை செஞ்சிங்களே இப்படியே தேய்ங்கோ தேய்ச்சி அப்படியே கத்தி வலித்து அப்படியே அந்த போட்டா மேலே விட்டு திலங்க விடுங்க விட்டுட்டிங்கன்னா அது பூஜை பண்ணுங்க எப்போயும் போல பத்தி சூடும் ஏதோ சும்மா அந்த மையில் வச்சு காட்டிக்குவோம் குழம்புல உள்ளே கொடுத்துட்டே வாங்க அப்படி கொடுக்க 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 எப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை நம்ம பேச்சை கேட்பாங்க லவ் பண்ணுறது ஜாதி விட்டு ஜாதி மனம் மட்டும் வந்து லவ் போகிறது மது அருந்துவது அப்புறம் மற்ற பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்றுவது இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படியே படிப்படி படிப்படியாக குறைஞ்சி வந்துடுவாங்க அதிகமாக புளி சேர்க்கக்கூடாது புளி இல்லாமல் சாப்பிட்டாக்க நல்லாயிருக்கும் ஆள்கக்காய் நிறைய சேர சேர கொஞ்சம் லேட்டு தான் கேட்கும் செலவங்க டெய்லி ஒன்றுவாங்க நீ ஒரு வாழ்க்கைக்கு மூணு வேலை நல்லா கொடுத்துருங்க பேஷா அவள் சாப்பிட 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 அவள் புத்தி அப்படியே குறைஞ்சிருவாள் அவளுக்கு நல்ல சாணத்தியம் மனசையும் அந்த மது அருந்த சிந்தனை அந்த அறக்க குணங்கள் அறக்க மது சிந்தனைகள் சாத்விய உணவு வரும் அப்போ ஏதோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கோ அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நரசிம்மர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க இல்லை அவங்கவுங்க எந்த கோயில் எல்லா ஏசு எது வேணுமாலும் கூட்டிகிட்டு போங்க அங்கே போய் வெள்ளிக்கிழமை செவ்வாய் அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அவ புத்தி மாற்றி அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகும் இந்த மயும் நல்லா வேலை செய்யும் நம்ம வேற மையம் இருக்குது தக்காட்டில் ஃபவராவும் இருக்குது இதை செய்யுங்க உங்களுக்கு தேர்ந்தப்பட்டது நல்லா செய்யுங்க அது மாதிரி கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் வடக்கு போகிற இந்த இது வேறு வெள்ளை இருக்கில்ல வேறு அது வீட்டில் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பீங்களா போடுங்கோ அதுக்கடுத்து என்ன செய்யணும் தொட்டா நிங்கி இதை போடுங்க துளசி இதெல்லாம் போட்டு அப்படியே தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு வசியமாகும் கல்யாணமே பண்ணாதீங்க பண்ணிட்டால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் குட்டியை பெற்றுக்கூடாது பெற்றுட்டால் அந்த குழந்தை நம்ம பேச்சை கேட்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும் இல்லாட்டி அந்த குழந்தையே வேண்டாம் நிம்மதியாக அடுத்த குழந்தை வளர்த்து வளர்த்துக்கோ இல்லாட்டி எதுவுமே வேண்டாம்னு விட்டுருங்கோ அந்த குழந்த நம்ம வளர்க்குற குழந்த பல ஆயிரம் தலைமுறைக்கு பேரும் புகழும் எடுக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் அப்போத்தான் அந்த குழந்தைகளுக்கு நம்ம வம்சம் தலையும் அந்த இது இல்லாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் கோடி கோடியாக சொத்து சேர்க்க வேண்டாம் வீடு கட்ட வேண்டாம் நகை வாங்கி வைக்க வேண்டாம் நல்ல மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் பாவத்தை சேர்க்காதீங்க கர்மத்தை சேர்க்காதீங்க அடுத்த சொத்தை பிடுங்குறது அடுத்த இது பண்ணுறது இதை செய்கிறது இது மட்டும் எந்த காரணத்துக்கு ஒன்று செஞ்சீங்கன்னா குல தர்மம் நாசமாகும் குளம் நாசமாயிடும் ஆகையால் இது செய்யுங்கள் அனைவருக்கும் இந்த யந்திரம் வந்து சிதம்பர சக்கரம் அல்லது தனாகிருஷ்ண குப்பேரட்சி யந்திரம் அல்லது மகா சுதர்ஷன சக்கரம் அல்லது லட்சுமி நரசிம்ம யந்திரம் நல்லா வேலை செய்யும் செய்ங்கோ இது நல்ல மாற்ற ஏற்படும் இது சாதாரண விஷயமல்ல இது ஒரு இந்த ஒரு விஷயமே ஒரு லட்சம் ரூபாய்க்கு சமமாக இருக்கக்கூடியது இந்த மருந்து முறை நல்லா வேலை செய்யும் அறிவோம் ஸ்ரீவோம் மந்திரம் யந்திரம் வேறு பொடி எல்லாமே சொல்லிட்டேன் செஞ்சு பாருங்கோ நம்முடைய குழந்தை தீய பழக்கத்திலும் தப்பிக்கதற்கு இது அரிமான வழிமுறை அறிவோம் ஸ்ரீவோம் கோடான கோடி நமஸ்காரம் ஓம் நம சிவாய